12th standard business maths chapter 6 exercise 6.1 students நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 5th chapter கம்ப்ளீட் பண்ணிட்டோம் now 6th chapter random variable and mathematical expectation right இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோர் e of x அப்படினு சொல்வோம் so random variable find பண்றதுக்கு e of x value இருக்கும் mean variance find பண்ற valuesலாம் இருக்கும் ரைட்டுங்களா so இது நான் அந்த சம் வரும்போது அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு சொன்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஒன் ரைட்டா ஸோ ஒவ்வொரு சம் போடும்போது அதோட ஃபார்முலாஸ் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள்னா நான் கொடுத்துட்றேன் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சமேஷன் எக்ஸ் இப்படி சொல்லுங்க சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லுவோம் டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஒன் ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சம்லாம் நம்ம போட போகிறோம் ரைட்டா நெக்ஸ்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்டக்ரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ அதுவும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் ஸோ இந்த ஃபார்ம்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம் வரும்போது அப்படின்னு உங்களுக்கு சொல்லட்டுமா ரைட் இப்போ டேரெக்டாக சம் போயிடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான சம் தான் 6.1 ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ட் ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் த கிவன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அது என்ன சார் ஹியூமுலேட்டிவ் அப்படின்னா ஹியூமுலேட்டிவ்னா அந்த தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லணும் இல்லையா இந்த வேல்யூவை தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வருவோம் எப்படி வேல்யூ கொண்டு வரலாம் பார்க்கலாமா வாங்க க்வெஸ்சன் பாருங்கள் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3 பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0.3, 0.2, 0.4, 0.1 ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ 0க்கு 0.3 1க்கு 0.2 2க்கு 0.4 3க்கு 0.1 கிளியர் ஆயிடுச்சா இஸ் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதை நம்ம ஹியூமிலிட்டி ஃபங்க்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0, 1, 2, 3 பி ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தாச்சு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு கண்டிஷன் எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு 0.3 நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வரும்போது இந்த 0.3 இந்த 0.2 ஆட் பண்ணணும் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஹியூமிலிட்டி அடுத்தடுத்து இப்போ ஆட் பண்ணால் 0.5 நெக்ஸ்ட்டு இந்த 0.5 0.4 ஆட் பண்ணிங்கன்னா 0.9 0.9 ப்ளஸ் 0.1 ஆன்சர் இஸ் 1 தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ 1 தட் இஸ் இது ஹியூமிலிட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டா ஸோ இப்போ பாருங்கள் இதை அப்படியே நம்ம செட் பிராக்கெட் மாதிரி எழுதி கொடுத்துடலாம் பாருங்கள் தஸ் த ஹியூமிலிட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு கண்டிஷன் கொடுத்துடலாம் பாருங்க ஓகேங்களா 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் லெஸ் தென் 0 இருந்தது அப்படின்னா ஆன்சர் 0 தான் வரும் நெக்ஸ்ட்டு 0.3 ஃபார் 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா இந்த டேபிளில் பாருங்கள் 0 ஒன்றுக்கு பிஃபோர் அவ்வளோ நம்பர்ஸ் வந்ததுன்னா ஆன்சர் 0.3 நெக்ஸ்ட் 0.5க்கு பாருங்களா அதே மாதிரி 1 <= x <= 2 இங்கே இருக்கா பாருங்கள் இந்த டேபிளில் உள்ளதை அப்படியே நீங்கள் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் 0.1 2 <= x <= 3 கிளியர் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் 1 for x <= 3 கிளியர் ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ் 3 விட கம்மியாக வந்தாலும் ஆன்சர் இஸ் 1 ஸோ இதுதான் ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சம் நோட் பண்ணிக்கிறேங்க ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துட்றேன்னா ஃபஸ்ட்டு அந்த டேபிளில் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இங்கே லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம 0 to 1 அப்படின்னா 0 இருக்கும் 1க்கு பிஃபோர் ஆனோம்னா ஆன்சர் இஸ் 0.3 இதெல்லாம் லிமிட்ஸ் நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்